ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திங்கக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்தது. இந்த பொருள்லாம் வாங்கியிருக்கிறேன், பழங்கள் காய்கறிகள்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் முதல்ல, அப்புறம் விரையெல்லாம் சொல்கிறேன். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இங்கே பக்கத்தில் நடக்கிற தூரத்தில் தான், கொஞ்சம் தூக்கிட்டு வர்றதா கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஒரு மூணு பேக் கொண்டு போயிருந்தேன். இது எனக்கு இப்படி ரெண்டு வாரத்துக்கு இந்த காய்கறிகள் போதும். வெங்காயம்னா ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும். நிறையா வாங்கிட்டேன், ஏன்னா விலை மலிவாக இருந்தது. நல்ல காஞ்ச வெங்காயமாக இருந்தாலும் நிறையா வாங்கிட்டேன். கீரைகள் எல்லா வகை கீரையும் இருந்தது. பாலாக்கு மட்டும் வாங்கினேன். வந்து ஒரு கட்டு 20 ரூபா, ரெண்டு கட்டு வந்து 40 ரூபா. இது வந்து நாட்டு வெங்காயம், நல்லா காஞ்சிருந்துச்சு. இது 1.5 கிலோ 50 ரூபா. இந்த முருங்கை வந்து 30 ரூபா. முருங்கைக்காய் வந்து 2 முருங்கைக்காய் 10 ரூபா, 5 ரூபா ஒரு முருங்கைக்காய். இது வந்து சின்ன சின்ன வெங்காயம் பாருங்கள், பெரிய வெங்காயமே சின்ன சைஸாக இருந்தது. நல்லா காஞ்சது, 2 மாதத்துக்கு ஒன்றும் ஆகாது. கேரட்டு, பப்பாளி பழம் போன தடவை வாங்கினது ரொம்ப நல்லா இனிப்பாக இருந்தது, அதனால் இந்த வாட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு சமைக்கிறதுக்கு இப்போ கடைக்கு பொழுதுனைக்கு ஓடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், வெங்காயம் நமக்கு வந்து எப்போயுமே தேவைப்படும், உருளைக்கிழங்கும் அவசியமாக நமக்கு தேவைப்படும். அதனால் இது மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சிட்டோம்னா கவலை இல்லாமல் சமைக்கலாம். தட்டக்காய் வந்து 30 ரூபா 1/2 கிலோ, நல்லா ஃப்ரெஷ்ஷு பாருங்கள். இது வந்து வந்தோடனே தான் கட் பண்ணுவாங்க, எல்லாம் முழுசாக வச்சுருப்பாங்க, ஒரு 5 மணி போல் தான் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கட் பண்ணி வச்ச உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பிஸ்தா ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா எல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஜோன் பப்படி. பஞ்சு மிட்டாய் வந்து 20 ரூபா ஒன்று, ஜோன் பப்படி 10 ரூபா. கொத்தமல்லி வந்து 30 ரூபா ஒரு பெரிய கட்டு. புதினா வந்து 10 ரூபா தான். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். பாதி கொத்தமல்லி உள்ளே எடுத்து வச்சுட்டேன், மீதி அரைச்சி வச்சுருக்கேன் துவையல் அரைக்கிறதுக்கு. போளி வந்து 10 ரூபா, 10 போளி வாங்கினேன். சீத்தாப்பழம் 70 ரூபா கிலோ. 4 கொய்யாப்பழம் வாங்கினா 2 சாப்பிட்டுட்டேன், வந்த உடனே பசிச்சு சாப்பிட்டுட்டேன். இதெல்லாம் கழுவி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப பசி வந்துச்சு. 2 போளியும் சாப்பிட்டுட்டேன். அங்கே சூடாக 1 போளி சாப்பிட்டேன், வந்து 2 போளி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. சந்தைக்கு போகிறதே மெயினாக அந்த மாதிரி நிறையா பேரை பார்க்குறதுக்கு, அவங்களோட பேசுகிறதுக்கு, சுட சுட அங்கே போட்டு கொடுக்குற ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு தான். ஸோ 2 மணி நேரம் பொழுது போனதே எனக்கு தெரியல. இது வந்து 20 ரூபா, ப்ரெஷ்ஷெல்லாம் வைக்கிறது. என் ஃப்ரெண்டு கூட்டிக்கு போனால் அவங்க எடுத்துட்டாங்க ஃபோட்டோ. இப்போ கொஞ்சம் சந்தையில் முருங்கைக்காய் வாங்கிறது எடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு முருங்கைக்காய் 5 ரூபா தான். இவ்வளோ பெருசாக ரெண்டாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ரெண்டாக அவங்களுக்கு 2 எடுத்தோம். அப்புறம் பரங்கிக்காய், பூசணிக்காயெலாம் அவங்க கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்ல காய் இருக்குது பாருங்கள். இந்த வாட்டி தக்காளி மாங்கலை இருக்குது கொஞ்சம். பாலாக்கு நாளைக்கு செஞ்சுருவேன். கீரை முதல்ல வந்து முதல்ல செஞ்சிடலாம், நாளைக்கு போட்டு வைக்க போகிறேன். நைட்டே அலசி வச்சுருவேன். வெண்டைக்காய் நாளைக்கு செஞ்சுருவேன், வெளியிலே போட்டுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா மரத்து போயிடும், அதனால் வெளியிலே போட்டுருவேன். இந்த வெங்காயம்லாம் நல்லா 1 மாதத்துக்கு ஒன்றுமே ஆகாது. பெரிய வெங்காயம்லாம் 2 மாதத்துக்கு கூட இருக்கும். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இன்றைய சந்தை நிலவரம். உருளைக்கிழங்கு வந்து 1/2 கிலோ 30 ரூபா, 2 கிலோ வாங்கினேன். கேரட் வந்து 40 ரூபா, 1/4 கிலோ இருந்தது. கொய்யாப்பழம் வந்து இந்த வாட்டி வெள்ளை ராசி தான் வாங்கினா, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்த வாரம் சிகப்பு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இங்கே எப்போயுமே சிகப்பு தான் வாங்கலாம். இந்த வாட்டி வெள்ளை ராசி வாங்கிட்டு வந்தேன். கொய்யாப்பழம்லாம் வாங்கினோடனே சாப்பிட்றணும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஃப்ரிட்ஜே ஒரே கொய்யாப்பழம் ஸ்மெல்லாக ஆகிடும். அதனால் இன்றைக்கி நாளைக்கு நான் ஒன்று தான் சாப்பிடுவேன். பையனாக சாப்பிட மாட்டான். எந்த பழமும் இந்த சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் ஒன்றும் பிடிக்காது. வாழைப்பழத்தை கூட அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும். அதனால் நான் தான் இதெல்லாம், இந்த நாட்டு பழம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியது. நாவல் பழம்லாம் எல்லாமே கொண்டு வந்து விற்பாங்க சந்தையில். எல்லா பழத்துலேருந்து எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சந்தைக்கு போனால் தான் நமக்கு என்ன சாப்பிடணுன்னு தோணும், அதை வாங்கி சமைக்கணும்னு தோணும். என்ன தான் மாலு ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் பண்ணாலும் நேராக போய் பார்த்து மக்களோட பேசி வாங்குற மாதிரி ஒரு சுவாரஸ்யம் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது மக்களோட அந்த மாதிரி பார்த்து பேசி வாங்குறது தான் ரொம்ப பிடிக்கும்.
நம்ம காசு பத்தலைன்னா கூட அவங்க அடுத்த வாரம் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தன்மையான ஜனங்க. இப்போ எல்லாமே ஜிபேயும் வந்துடுச்சு. எல்லா இடத்துலையுமே இந்த கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. 50 ரூபானா கூட நம்ம ஜிபே பண்ணிக்கலாம். டிஜிட்டல் இந்தியாவாயிருச்சு. சந்தையில் கூட வந்துட்டு ஜிபே பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி புதினாலாம் இந்த அப்படியே பாதி கட்டை நான் வந்து இந்த இதில் துணி பையில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் வெங்காயம். ஒரு தண்ணியில் போட்டு உரித்தோம்னா சீக்கிரம் உரிச்சிடலாம். இந்த சின்ன வெங்காயம் நான் அப்படி தான் உரிப்பேன். இதை முதல்ல யூஸ் பண்ணிடுவேன் இந்த வெங்காயத்தை. அப்புறம் இந்த குட்டி உள்ள குட்டி குட்டியாக உள்ளது அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா காஞ்சிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேகு பூக்கிறதுக்குள்ளே கை தான் போச்சு. ஆனால் ஆசை யாரை விட்டது. இதை பார்த்து அதை பார்த்து அப்படி ஒன்று ஒன்றா வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் எத்தனை கிலோன்னே தெரியல. நீங்கள் தான் சொல்லுங்களேன் எத்தனை கிலோ இருக்கும்னு. ஒரு 13 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா?